محمد رسول الله لا اله الا الله محمد رسول الله لا اله الا الله محمد رسول الله ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد معاشر المسلمين رحمكم الله رواه البخاري ومسلم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قلت لصاحبك يوم الجمعه انصت والامام يخطب فقد لعوت فاستمعوا وانصتوا رحمكم الله غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும். ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரிலிருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على سيدنا محمد طه الأمين وعلى جميع إخوانه من النبيين والمرسلين سلام الله عليهم أجمعين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وصفيه وخليله وحبيبه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين والحمد لله رب العالمين أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله المولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லா. ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவால் கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபரலை நேர காலத்தோடு நிறைவேற்ற வந்திருக்கும் எங்கள் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் சலவாத்தும் சலாமும் தாயும் காயுமாக நின்ற நிலவட்டமாகுக. கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, ஹுதுபாவினுடைய அடுத்த அம்சமாம் அல் வசியத்து பி தக்வா, இறையச்சத்தை கொண்டு வசியத்து செய்து கொள்ளுதல். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவும் அவனது தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறார்களோ அத்தகைய விடயங்களை எடுத்து நடக்கவும், வலா தக்ரபோ வலா ததஹபோ வலா தஃக்கரோ வலா தந்துரோ, அவற்றின் பக்கம் நெருங்க வேண்டாம், அவைகளெல்லாம் பார்க்க வேண்டாம், அவைகளெல்லாம் மோசமானவை, உங்களை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் என்று எந்தெந்த விடயங்களை தடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்து இருக்கிறார்களோ அத்தகைய விடயங்களை தடுத்து நடந்து கொள்ளவும். முதலில் அடியான் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தென்று சொல்லக்கூடிய நசியத்தை செய்து கொள்ளுகின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மனதார நாவால் ஏற்று சொல்லுவானாக இருந்தால் அவனது வாழ்க்கை, அவனது நடத்தை, அவனது போக்கு அத்தனையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் விரும்பியது போன்றுதான் இருக்க வேண்டுமே ஒழிய அவனுடைய நடத்தை போன்று இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும், அத்தனை மனிதர்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழி சொன்னவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு ஆசானாக இருந்தால், ஒரு வியாபாரியாக இருந்தால், அல்லது ஒரு ஊர் தலைவனாக இருந்தால், அல்லது ஒரு செல்வந்தனாக இருந்தால், அல்லது ஒரு ஏழையாக இருந்தால், இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் சுபகு நேரம் எழுந்ததிலிருந்து
அதிகாலை தொழுகின்ற அதிகாலை இரவு நேரம் தூங்குகின்ற வரைக்கும் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி நண்பர்களுடன் நடக்க வேண்டும், எப்படி உறவுகளுடன் நடக்க வேண்டும், இவைகள் அனைத்தையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு மாத்திரம் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய உத்தம பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆக கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே இன்று வியாபாரிகள், இந்த வியாபாரிகளுடைய இஸ்லாமிய பார்வையிலே வியாபாரிகளினுடைய தன்மை, இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற கண்ணியம், இந்த இஸ்லாம் அவர்களை மதிக்குகின்ற மதிப்பு, இந்த வியாபாரிகளிடத்தில் வியாபாரிகளுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கின்ற மேன்மை, தங்கிய சுவர்க்கம், இவைகளை பற்றி இன்று நாம் மிகவும் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக சாயிதுல் ஹுதுரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅல் அம்பியா வஸ்ஸித்திகீன வஷ்ஷுஹதா. ஒரு நேர்மையான வியாபாரி, ஒரு வியாபாரி எப்படிப்பட்ட வியாபாரி, அஸ்ஸதூகுல் அமீன், உண்மையான நேர்மையான வியாபாரி நாளை சுவர்க்கத்திலே நபிமார்களுடனும் சித்தீக்கின்களுடனும் சுஹதாக்களுடனும் இருப்பார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். கண்ணியமான பெரியோர்களே, இந்த ஹதீஸ் வியாபாரிகளை சற்று தூக்குவதாக, வியாபாரிகளினுடைய அந்தஸ்தை அளவுக்கு அதிகமாக உயர்த்துவதாக காணக்கூடியதாக இருக்குகிறது. சாதாரண ஒரு மனிதனுடைய சிந்தனை, வியாபாரம் செய்யக்கூடியவர் அவருக்காக வேண்டி தொழில் செய்கிறார், வியாபாரம் செய்யக்கூடியவர் அவருடைய வருவாய்க்காக வேண்டி தொழில் செய்கிறார், ஆனால் ஏன் அவருக்கு நாளை சுவர்க்கத்திலே சித்தீக்கின்கள், நபிமார்கள், சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று ஏன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்? அதற்குரிய காரணம் என்ன? அதற்குரிய நுணுக்கம் என்ன? இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள் அதற்குரிய நுணுக்கம், அதற்குரிய காரணம் என்னவென்றால், கண்ணியமான பெரியோர்களே, வியாபாரிக்கு பொதுவாக அரபியிலே ஹுவ மஜாலிபுர் ரிஸ்க், ஹுவ மஜாலிபுர் ரிஸ்க் என்று அவருக்கு பெயர் சொல்லப்படும். அதாவது அல்லாஹு தஆலா அவனது ரிஸ்கை, இந்த உணவு எண்ணுகின்ற இந்த ரிஸ்கை இந்த உலகத்துக்கு இறக்குகிறான். இந்த உலகத்தில் இருந்து சகல இடங்களிலும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை ஒன்று சேர்ப்பவருக்கு பெயர் மஜாலிபுர் ரிஸ்க், ரிஸ்குகளை ஒன்று சேர்க்கக்கூடியவர். இதனை வியாபாரி செய்கிறார். இதனால் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மையான நேர்மையான நியாயமான வியாபாரி நாளை சுவர்க்கத்திலே நபிமார்களுடனும் சித்தீக்கின்களுடனும் சுஹதாக்களுடனும் இருப்பார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான பெரியோர்களே, இந்த ஹதீஸிலே நம்பிக்கையான வியாபாரிகள் என்றால் எல்லா வியாபாரிகளுமா? அல்லாஹ் எல்லா வியாபாரிகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வியாபாரிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸிலே
வியாபாரிகளுடைய விடயத்தில் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டார்கள். ஒன்று உண்மையான வியாபாரி. அது என்ன, வியாபாரிகளுக்கு மாத்திரம் உண்மை பேச வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தது? வியாபாரிகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துமார்கள் ஒவ்வொருவரும் உண்மை பேச வேண்டும் என்றுதான் இந்த இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வியாபாரிகளுடைய விடயத்திலே கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் உண்மை பேச வேண்டும், உண்மையான வியாபாரியாக. ஏனென்றால் பொய் என்பது அது நரகத்துக்கு வழிகாட்டும், உண்மை என்பது அது உண்மை என்பது சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமான பெரியோர்களே, நாங்கள் வியாபாரிகளாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் வரவேற்கக்கூடிய அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம், உண்மை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிஸ்பு யுதுஹிபுல் பரக்கா. ஒரு வியாபாரி அதிகமாக பொய் பேசுவானாக இருந்தால் அவனுடைய அந்த செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வினுடைய பரக்கத் அவனை விட்டு போய்விடும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன், ஒரு வியாபாரி பொய் சொல்லுவானாக இருந்தால் அவனுடைய பொருளாதாரத்தில் உள்ள அத்தனை வரக்கத்துக்களையும் அல்லாஹு தாலா போக்கி விடுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, எப்பொழுதுமே வியாபாரிகள், உங்களுடைய பொருள் தரமானதாக இருந்தால் அதற்கு நீங்கள் விலையை நிர்ணயம் செய்வதற்கு இஸ்லாம் உங்களுக்கு அனுமதி தருகிறது. உங்களுடைய பொருள் தரமானதாக இருந்தால், உங்களுடைய பொருள் விலை மதிப்புள்ளதாக இருந்தால், அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல், அதில் அது நேர்மையான பொருளாக இருந்தால் அதற்கு நீங்கள் நிர்ணயம் செய்வது, நீங்கள் விலையை நிர்ணயம் செய்வதை இந்த இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் எல்லா வியாபாரிகளும் ஒரு சில மக்களை தவிர அவர்கள் உடனே நான் இவ்வளவு ரூபாய்க்கு கொள்வனவு செய்தேன் என்பதை சொல்லுவார்கள். அது வியாபாரிகள் சொல்ல தேவையில்லாத ஒரு விடயம். இது இவ்வளவு இருக்குகிறது, உங்களுக்கு பிடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் இவ்வளவுக்கு எடுத்தேன் என்ற அந்த பேச்சிலே பொய் ஆரம்பித்து விடுகிறது. அந்த பொய் ஆரம்பித்து விடுமாக இருந்தால் காலம் போக 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 கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பாவம் செய்தால் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி இடும். அந்த கரும்புள்ளி கடைசி நிலை என்ன தெரியுமா? நாளை அல்லாஹு தாலாவை பார்க்கக்கூடிய மூமின்கள் எல்லாம், சுவர்க்கவாதிகள் எல்லாம் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வை பாவம் செய்து 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 பொய்கள் சொல்லி சொல்லி அந்த உள்ளம் திருப்பிடித்து அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு நிலை அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. பல்ரான் அலா குலூபிஹி. கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே நாங்கள் பொய் பேசுவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நேர்மையான யாருக்கும் மோசடி செய்யாத, நம்மளை ஒரு மனிதன் நல்லவன் என்று நம்பி வருகின்றான் என்றால் நாங்கள் காலம் பூராக அவனுக்கு நன்மையாளவனாக, உண்மையாளனாக, நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, வியாபாரிகளிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஒற்றுமையை எதிர்பார்த்தார்கள். அந்த ஒற்றுமை சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது, இந்த காலத்திலும் இருக்குகிறது. இருந்தாலும் அந்த ஒற்றுமையில் எங்களிடத்தில் இன்னும் அதிகமாக வேண்டும். அப்ப
ஒரு வியாபாரி இடத்திலே நேர்மை இருக்க வேண்டும். நேர்மையான வியாபாரி, எந்த ஒரு கலப்படமும் எந்த ஒரு அசிங்கமும் செய்யாத ஒரு வியாபாரியாக இருக்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் சொல்லுகின்ற நேரத்திலே வியாபாரிக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய சில நிபந்தனைகள் என்னவென்றால், அவர் ஹராத்தை விட்டு முழுமையாக தன்னை பாதுகாத்து இருக்க வேண்டும். ஹராத்தை விட்டும், ஹராமான வியாபாரங்களை விட்டும், ஹராமான நடவடிக்கைகளை விட்டும், ஹராமான விடயங்களை விட்டும், தொழில் ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கண்ணியமான பெரியோர்களே, வியாபாரிகளுக்கு மாத்திரமல்ல, ஹராமான விடயங்கள், ஹராமான சம்பாத்தியம் இவைகளை தவிர்ந்து கொள்வது வியாபாரிகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சையதுனா சுஃபியானு சௌரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இஷா தொழுகை முடித்து விட்டு இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை நெருங்கி, நாயகமே, ஒரு மனிதன் தொழுகையிலே வலது பக்கம் இருந்தால் அவனுக்கு நன்மை அதிகமா, இடது பக்கம் இருந்தால் அவனுக்கு நன்மை அதிகமா என்று கேட்டார்கள். கேட்ட கேள்வி என்ன? ஒரு மனிதன் தொழுகையிலே வலது சஃபிலே இருந்தால் நன்மை அதிகமா, அல்லது இடது சஃபிலே இருந்தால் நன்மை அதிகமா என்று கேட்கப்பட்ட பொழுது கேள்வி கேட்ட மக்களை பார்த்து சிரிக்குகிறார்கள் சுஃபியான சௌரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன பதில் சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் வலது பக்கம் நின்று இடது பக்கம் நின்று தொழுதாலும் தொழுகை கூடும், தொழுகையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தொழக்கூடிய நாம் அணிந்திருக்கின்ற ஆடை, இது ஹலாலா? நாம் உண்ணுகின்ற உணவு ஹலாலா? நாம் சம்பாதித்திருப்பது ஹலாலான சம்பாத்தியமா என்பதை பார்க்க முதலில் பாருங்கள் என்று அந்த கேள்வி கேட்ட மக்களை திருப்பி அனுப்பினார்கள் கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு ஹராம் எங்களுடைய உள்ளத்திலே சேர்ந்து விட்டால், சைது பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் நாயகமே. சாயித் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் துவா செய்வது பெரிதல்ல, உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி தருகின்றேன், நீங்கள் அந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன விடயம்? ஒரு மனிதனுடைய வயிற்றில் ஹராமான ஒரு பிடி உணவு கவலம் 40 நாள் அவனுடைய தொழுகையோ அவனது துவாவோ கபூலாக்கப்படாது என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமான ஒரு பிடி உணவு 40 நாள் ஒரு மனிதனுடைய இபாதத்தை சீர்குலைத்து, துவாக்களை சீர்குலைத்து, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இருக்குகின்ற தொடர்புகளை முறிக்கக்கூடியது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். உடனே இந்த சஹித் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஹலாலான உணவை உண்ண வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே ஹலாலான உணவை உண்ண வேண்டும், ஹராத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆடை வாங்கி வளர்க்குகிறார்கள். அந்த ஆட்டிலே பால் கறப்பது, அந்த ஆட்டை கொண்டு மேய்ப்பது, அந்த ஆட்டிலே பால் கறப்பது, உண்பது, இப்படியாக சில காலங்கள், சில வருடங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய ஆடு அடுத்தவருடைய தோட்டத்தில் மேய்வதை கண்டார்கள். தன்னுடைய ஆடு அடுத்தவருடைய தோட்டத்தில் மேய்வதை கண்டார்கள்.
உடனே கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்றிலிருந்து அவர்கள் அந்த ஆட்டை கைவிட்டு விட்டார்கள். அந்த ஆட்டில் இருந்து அவர்கள் பால் அருந்துவதும் கிடையாது. அப்ப கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, பார்த்து கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஊட்டிய ஹராம் ஹலால் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேண வேண்டும். இன்றைக்கு நம்ம துறந்துட்டா எங்க போய் என்ன செஞ்சிட்டு வந்தாலும் சரி, நமக்கு கரியாயினா சரி என்கின்ற நிலப்பாட்டில் இன்று நாம் இருக்குகிறோம். கண்ணியமான பெரியோர்களே, அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு 30 வருடங்கள் சுஜூதிலே இருக்குகிறார்கள். 30 வருடங்கள் விடாமல் தொழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் ஒரு முறை அழுகிறார்கள். என்னவென்றால், 30 வருடங்கள் என்னுடைய தொழுகையை நான் தொழுது வருகிறேன், ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் எனக்கு எந்த ஒரு தொடர்பும், அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பேச்சும், அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு உறவும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதை நினைத்து அழுகிறார்கள். தொழுகைதான், எல்லோரும் தொழுகிறோம். அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும், அந்த தொழுகைக்கு முன்னால் எங்களுடைய தொழில், எங்களுடைய அத்தனை விடயங்களும் ஹராமா ஹலாலா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, 30 வருடங்கள் தொழுகிறார்கள், அந்த தொழுகையிலே எந்த ஒரு இன்பமும் கிடையாது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் ஹராத்தை என்னுடைய வாழ்க்கையிலே உண்டது கிடையாது. தன்னுடைய தாயாரை நோக்கி செல்லுகிறார், தன்னுடைய தாயாரை நோக்கி செல்லுகிறார், தாயே, நான் 30 வருடங்கள் ரப்புக்காக வேண்டி சுஜூது ருக்கு ஏனே அமல்கள் எல்லாம் செய்கிறேன், ஆனால் ரப்பினுடைய புறத்தில் இருந்து எந்த ஒரு இன்பமும் எனக்கு வருவது கிடையாது. என்ன காரணம், நான் ஹராம் சாப்பிட்டது கிடையாது. நான் வயிற்றில் இருக்கிற நேரத்தில் அல்லது என்னை நீங்கள் வளர்க்குகின்ற நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஹராமாக சாப்பிட்டீர்களா என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னார், மகனே, நீங்கள் சிறிய குழந்தையாக இருக்குகின்ற நேரத்தில் பக்கத்து வீட்டிலே அந்த பாலாடை என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம், அதை காய வைத்திருந்தார்கள் வெயிலிலே. நான் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், அதனுடைய வாசம் என்னுடைய மூக்கை துளைத்தது, நான் சாப்பிடவில்லை. அதனை தொட்டு நான் நுகர்ந்து பார்த்தேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த ஹராம் என்றார்கள் அந்த தாயார். உடனே அந்த மனிதரிடத்திலே சென்று அந்த மனிதரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதற்குரிய பேச்சுக்களை பேச்சு அவர் மன்னித்ததன் பிறகுதான் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய வணக்கத்திலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே இறைவனுக்கென்று இருக்குகின்ற அந்த இன்பம் கிடைத்தது. கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்களுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும், வியாபாரிகள் பார்க்க வேண்டும். வியாபாரிகள் முக்கியமாக இன்றைய தலைப்பு வியாபாரிகளுடைய தலைப்பாக இருக்குகின்ற காரணத்தினால் பொதுமக்களும் வியாபாரிகளும் தங்களுடைய வியாபாரத்தில் ஹராம் ஹலால் இவைகளை சரியாக விளங்கி தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோமே ஆனால் நாளை சுவனத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மாத்திரமல்ல ஏனைய சீதேவிகளுடன் இருக்கக்கூடிய நசீபு எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஒருபோதுமே சந்தேகமே கிடையாது. கண்ணியமான பெரியோர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரிகளை புகழ்ந்து பேசிய மார்க்கம், இந்த இஸ்லாம் வியாபாரிகளை கண்ணியப்படுத்திய மார்க்கம், இந்த இஸ்லாம் வியாபாரிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்த மார்க்கம், வியாபாரிகளிடத்தில் இருக்குகின்ற குணங்களை, வியாபாரிகளிடத்தில் இருக்குகின்ற நடத்தைகளை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வியாபாரிகள் ஒரு கிலோ அரிசி வாங்குகிறோம் என்றால்
ஒரு கிலோ சீனி வாங்குகின்றோம் என்றால் என்றைக்குமே கல்லினுடைய தராசினுடைய இரண்டு பாகமும் சரியாக இருக்காது. எப்பவுமே முஸ்லிம் வியாபாரிகளுடைய அந்த தராசு நிறுவை உணவு பதார்த்தம் இருக்கக்கூடிய அரிசி அப்படி போன்று இருக்கக்கூடிய அந்த பொருள் கனமாகத்தான் இருக்கும், கனமாகத்தான் இருக்கும். இன்று ஒரு விதமாக இந்த டிஜிட்டல் தராசுகள் வந்த இந்த காலகட்டத்தில் சில கம்பெனிகள் வந்த காரணத்தினால் இன்றைக்கு 500 என்றால் 500, 250 என்றால் 250, 300 என்றால் 300. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல. எப்பவுமே உணவு கல்லை விட உணவு இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய பாகம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹ்மல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ரஹ்மத்து செய்வான். எப்படிப்பட்ட மனுஷன்? இதா பா ஸம்ஹன், விற்றால் பெருந்தன்மையாக விற்பார், விற்றால் பெருந்தன்மையாக விற்பார். அதே போல நாங்க கடைகளுக்கு சென்று வாங்குகின்ற நேரத்தில் பெருந்தன்மையாக வாங்க வேண்டும், அழகாக வேண்டும், அழகாக நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். அவர் பல பிரச்சனைகளில் இருப்பார். ஆக கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, வியாபாரியும் பொருள் வாங்கக்கூடியவரும் நியாயமாக நடக்க வேண்டும். அவருடைய கண்ணியத்தை இவர் பாதுகாக்க வேண்டும், இவருடைய கண்ணியத்தை அவர் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வியாபாரி விற்றால் அவர் பெருந்தன்மையாக விற்பார். கண்ணியமான பெரியோர்களே, வியாபாரிகளிடத்திலே அதிகமான நல்ல குணங்களை இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. என்ன குணம்? அதிகமாக ஏழை மக்கள் கடன் வாங்குவார்கள், சில மக்கள் தராமலே போய்விடுவார்கள். இது ஒன்று. இன்னுமொரு விடயம், இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வியாபாரிகளான செல்வந்தர்களால் தான் அதிகமான உதவிகள் பெறப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் தலை தூக்கி நிற்பதற்கு காரணம் ஒரு வகையில் வியாபாரிகளுடைய உதவி. கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாடுகளில் எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய ஊரை எடுத்துக்கொண்டாலும் பள்ளி வாயல்கள், கந்தூரிகள், மௌலுது மஜிலிசுகள், மீலாது விழாக்கள், மதரசாக்கள், அநாதை இல்லங்கள், ஏழை எளிய மக்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் முதலாவதாக தங்களுடைய பணத்தை தூக்கி கொடுக்கக்கூடியவன் அவன் வியாபாரியாக, வியாபாரியான செல்வந்தனாகத்தான் இருப்பான். இது யாருடைய குணம்? இது சஹாபாக்களுடைய குணம். சஹாபாக்களுடைய குணம் கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானாருடைய காலத்திலே பெருமானாருடைய சஹாபாக்களில் பல வியாபார சீதேவிகளை கண்மணி நாயகம் உருவாக்கினார்கள். முதலாவதாக சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா, இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் செல்வந்தர்கள், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தஆலா. கண்ணியமான பெரியோர்களே, மஸ்ஜிது நபவி சிறிய பள்ளியாக இருக்குகின்ற நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பள்ளி வாசலுக்குள்ள வந்து அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை யார் பள்ளி வாயலுக்கு வாங்கி அன்பளிப்பு செய்கிறார்களோ அவருக்கு சுவர்க்கத்திலே கூலி கிடைப்பதற்கு, பெரிய தரஜா கிடைப்பதற்காக வேண்டி நான் துஆ செய்வேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரும் ஆட்களை ஆட்களை திரும்பி பார்க்குகிறார்கள், யார் எழும்ப போகிறார்? உடனே அந்த சபையில் இருந்த சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழும்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாயகமே, நான் வாங்குகிறேன் நாயகமே. எவ்வளவு என்று கேட்டால், கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, 25,000 திர்ஹம்.
25,000 திரகம். அதனை உஸ்மான் ரதியல்லாஹு தாலா அவர்கள் அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்து மஸ்ஜிது நபவிக்காக பள்ளி கட்டுவதற்காக முதலாவது காணியை வாங்கி கொடுத்தார்கள். பள்ளியை விஸ்தரிப்பதற்காக காணியை வாங்கி கொடுத்தவர்களில் முதல் இடத்திலே செய்தனா உஸ்மான் ரதியல்லாஹு தாலா இருக்கிறார்கள். வியாபாரிகளினுடைய உதவி கண்ணியமான பெரியோர்களே. அது மாத்திரமல்ல, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்த மக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்தவுடனே கண்ணியமான பெரியோர்களே தண்ணி பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது. இப்போ நம்மெல்லாம் வெளி இடங்களுக்கு போனோம்னு சொல்லிச்சுன்னா அந்த தண்ணிகள் குடிப்பதற்கு ஒத்துக்கொள்வது மிகவும் கஷ்டம். இதே நிலை சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது. பேரே ரூமா என்ற ஒரு கிணறு இருக்குகிறது. அந்த கிணறுக்குரிய வரலாறு இரண்டு விதமாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு வரலாறு அது யூத மனிதனுக்கு சொந்தம் என்றும், இன்னும் ஒரு வரலாறு அது ஒரு முஸ்லிமுக்கு சொந்தம் என்றும் வரலாறுகளிலே இரண்டு விதமான கருத்துக்களை இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஏகோபித்த முடிவின்படி அந்த கிணறு முஸ்லிமுடைய ஒரு கிணறாக இருந்தது. அந்த கிணத்திலே குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் சஹாபாக்களுக்கு ஏற்றமான தண்ணீராக இருந்தது. அந்த தண்ணீருக்கு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றால் சும்மா குடிக்க முடியாது. ஒரு கை அளவு தானியம் கொடுத்தால் ஒரு வாளி அளவு தண்ணீர் பெற முடியும். இது சஹாபாக்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்குரிய அந்த மனிதரை கூப்பிட்டு பேசினார்கள். இந்த தண்ணீர் தான் எங்களுக்கு ஒப்பாக இருக்குகிறது. இதனை நாங்கள் பருவதற்கு ஆசைப்படுகிறோம். நீங்கள் முடிந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், இது எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள், ஆனால் இதனை விட்டால் எங்களுக்கு வேற தொழிலும் இல்லை என்றார். உடனே கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, இதனை செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அதிகமான செல்வம் கொடுத்து இந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தினுடைய வகைகள் 8 என்றார்கள். சுவனத்தினுடைய வகைகள் 8. அந்த 8வது சுவர்க்கம் நஈம். 8வது சுவர்க்கம் நஈம். இந்த நஈம் என்ற சுவர்க்கத்தில் யார் நாயகமே நுழைவார்கள் என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சுவர்க்கத்திலே தாகித்த மனிதனுக்கு தண்ணீர் புகட்டியவனும் பசித்தவனுக்கு உணவளித்தவனும் தான் என்ன செய்வார்? அந்த 8வது சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது வியாபாரிகளினுடைய குணங்கள். இது வியாபாரி ஒரு வியாபாரி இடத்திலே இருக்க வேண்டிய ஒரு தாராளமான ஒரு குணம், தர்மம். இது மாத்திரமல்ல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா தபூக் யுத்தத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி சேகரிப்பிலே ஈடுபட்ட நேரத்திலே தசத்தக ஃபி நிஸ்ஃபி மாலிஹி சொத்துல பாதியை என்ன செஞ்சாங்க, ஒரு யுத்தத்திற்காக வேண்டி சதக்கா செய்தார்கள். சைதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பிரதிபலன் என்ன என்று சொன்னா, கண்ணியமானவர்களே, ஒரு காணியை வாங்கி அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தோண்டினாங்கன்னா தங்கம் தான் வருமா? ஒரு காணியை வாங்கி தோண்டினார்கள் என்றால் அந்த காணியிலிருந்து தங்கம் தான் வெளிப்படுமா? அந்த அளவுக்கு கண்மணி நாயகத்தினுடைய துஆவின் பரக்கத்தை பெற்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த தபூக் யுத்தத்திற்கு அவர்கள் செய்த உதவி என்ன தெரியுமா? நான்கில் ஒன்றை தன்னந்தனியாக உதவி செய்தார்கள். 500 குதிரைகள்,
300 போர்க்கவசங்கள், இன்னும் ஏராளமான செல்வங்கள் எல்லாம் உதவி செய்தவர்களில் வியாபாரிகளான செல்வந்தர்கள் சஹாபாக்களிலே முன்னிலையில் இருக்குகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, அதே போன்று தமீமுல் அன்சாரி ரதியல்லாஹு தஆலா, கண்ணியமான பெரியோர்களே, இந்த சஹாபி அதே போன்று தமீமுத்தார் ரதியல்லாஹு தஆலா, இவங்கெல்லாம் இவங்களுடைய செயல்கள் என்ன என்று சொன்னா, கண்ணியமானவர்களே, மஸ்ஜிது நபவி பள்ளி வாயலில் முதன் முதலாவதாக விளக்கை ஏற்றியவர் தமீமுத்தார் ரதியல்லாஹு தஆலா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வினுடைய மாளிகையில் விளக்கு எரிவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய கபூர்களை இருட்டில் போட விட மாட்டான் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் செல்வந்தர்களாக இருக்குகிறோம், நேர்மையான வியாபாரிகளாக இருக்குகின்றோம். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் இந்த சஹாபாக்களுடைய குணங்கள் எங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். கண்ணியமான பெரியோர்களே, பல சில வெளியூர்களிலே பெரும் பெரும் ஆலிம்கள் வெளியாகக்கூடிய மதரசா கலாசாலைகளிலே பட்டமளிப்பு விழாக்களிலே சில ஹாஜிமார்களை பற்றி எங்கேயோ இருக்கக்கூடியவர்கள் அள்ளி வழங்குகிறார்கள், குர்ஆனுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக. ஆனால் அந்த இடத்தில் கூட அவர்கள் இல்லை, ஆனால் அந்த சபையிலே அவர்களுக்காக வேண்டி துவா செய்யப்படுகிறது, அந்த சபையிலே அவர்களுக்காக வேண்டி மாணவர்கள் கண்ணீர் வடிக்குகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நாங்கள் வாழ்கின்ற காலங்களிலே ஒரு பள்ளி வாயலை நாங்கள் பாரமடுக்க வேண்டும். நான் மௌத்தாகின்ற வரைக்கும் இந்த பள்ளி வாயலில் தொழுகின்ற மக்களுடைய இந்த கரண்ட் பிரச்சனை, இந்த விளக்கேற்றுகின்ற பிரச்சனைக்கு நான் பொறுப்பு. இந்த மதரசா இருக்குகிறது, இந்த மதரசாவிலே அநேகமான ஏழை மக்கள் ஓதுகிறார்கள், அவர்களுக்குரிய உணவு செலவோ நான் கொடுக்க வேண்டும் என்னுடைய மௌத்து வரைக்கும். அதே போன்று இந்த இடத்திலே அநாதை இல்லங்கள் இருக்குகிறது, என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்வேன் என்கின்ற ஒரு உண்மை, ஒரு உத்தரவாதம் கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும், எங்களுடைய உணர்வுகளாக இருக்க வேண்டும். இது வியாபாரிகளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் வியாபாரிகளிடத்திலே இருந்து எதிர்பார்த்த ஒரு விசேஷமான தன்மை. ஆக கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஹராத்தை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து ஒழிப்பதோடு எங்களுடைய வியாபாரத்திலே மோசடி செய்வதை விட்டும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு வியாபாரி எங்களுடைய கடைக்கு வந்து ஒரு பொருளை வாங்கி சென்றால் அவன் கியாமத்து நாளிலே எங்களுடைய புடவியை பிடிக்க கூடாது. ஒரு வியாபாரி எங்களுடைய வியாபார நிலையத்துக்கு வந்து ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கி விட்டான் என்றால், கண்ணியமான பெரியோர்களே, கியாமத்து நாளிலே எங்களுடைய புடவியை அவன் பிடிக்குகின்ற நிலையில் எங்களுடைய வியாபாரம் இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜ்ஜாரு ஹுமல் ஃபுஜ்ஜார், வியாபாரிகள் என்பவர்கள் பொய்யர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் நரகத்தை பயந்து கொள்ளட்டும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அதே போன்று கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அளவு நிறுவை விடயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அளவு நிறுவை விடயங்களிலே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நாசமாகட்டும், அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குகிறது. அதே போன்று அவர்கள் என்ன செய்யட்டும், அவர்கள் அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்று சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும். இதற்குத்தான் வலநாசியூன், அவங்க வாங்கக்குள்ள என்ன செய்வாங்க, சரியா வாங்குவாங்க, கொடுக்கக்குள்ள எப்படி கொடுப்பார்கள், கண்ணியமான பெரியோர்களை வாங்கும் போது தெளிவாக வாங்குவார்கள், விற்குகின்ற நேரத்திலே அவர்கள் கொடுக்குகின்ற நேரத்திலே குறைத்து கொடுப்பார்கள். அல்லாஹ்
இது பொருந்தாத ஒரு செயலாக இந்த செயல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாம் அப்படி செய்யக்கூடிய மக்கள் அல்ல. இருந்தாலும் எங்களுடைய படிப்பினைகளுக்காக வேண்டி இன்னும் நாங்கள் எங்களுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, மோசடி என்பது, பொய் என்பது, புரட்டு என்பது, அநியாயம் என்பது எங்களுடைய தொழில்களிலே இருப்பதை நாங்கள் மிகவும் பயந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அதுகம் ரதியல்லாஹு தாலா அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த ஸ்ரீதேவி ஒரு கடையிலே பேரித்தம்பளத்தை கேட்கிறார்கள். ஆம், இந்த பேரித்தம்பளம் இன்னதான் விலை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு இவர்களுடைய இபாதத்துக்களை பற்றி மலக்குமார்கள் பேசுகிறார்கள். இப்ராஹிம் அதுகம் அவர்களுடைய இபாதத்தா அல்லாஹ்விடத்தில் உடனே கபூலாகும். ஆனால் சற்று 3 மாத காலமாக அவருடைய இபாதத்து அப்படியே அல்லாஹ்விடத்தில் சென்றடையாமல் இந்த பூமியிலே நிற்குகிறது என்று ஒரு மலக்கு சொல்லுகிறார். என்ன, எப்படி, ஏன் அவருடைய இபாதத் அல்லாஹ்வை சென்றடையவில்லை? காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே பேரிச்சம்பளம் வாங்குகிறார்கள். பேரிச்சம் பழம் நிறுக்கப்பட்ட பழம் கீழே விழுந்ததா அல்லது கடைக்காரருடைய நிறுக்கப்படாத பழம் கீழே விழுந்ததா என்று தெரியாது. கீழே விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள். இன்றைக்கு நம்ம கடைக்கில 100 ரூபாய்க்கு சாமம் வாங்க போனா அவன் 500 ரூபாட சாமான திண்டு ஓட்டும், 100 ரூபாய்க்கு சாமம் பாரமஜாம் போயிட்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கெட்ட விடயங்களை பழக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் ஏன் கெட்ட விடயங்களில் மிகவும் சிறிய வயதில் அவர்கள் இறங்குவதற்குரிய முதலாவது காரணம் பெற்றோர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால் ஒரு ஹலாலான உணவு ஒரு மூமினுடைய உடம்பிலே ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கம், அந்த சக்தி, இதை போல ஹராமான உணவும் நம்முடைய உடம்புல என்ன செய்யும், ஹராமான உணர்வுகளை வெளிப்படுத்தும், ஹராமான உணர்வுகளை வெளிப்படுத்தும். நாம் ஹராத்தை கொண்டு கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளோட கூட்டாளிமார் கெடுக்க தேவையில்லை, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகள நண்பர்கள் மாற கெடுக்க தேவையில்லை. நாம் கொடுக்குகின்ற ஹராமே அவர்களை 20 வயது ஆகுவதற்கு முன்பு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குகிறது. கண்ணியமான பெரியோர்களே, இப்ராஹிம் அதுகம் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் இப்ப யோசிக்காங்க, எடுத்த பழம் நம்முடைய பக்கத்துக்கு, நம்ம நிறுக்கப்பட்ட பழம் என்றுதான் நினைத்தார்கள். அவருடைய பழம் என்று நினைக்கவில்லை. நமக்கு நிறுக்கப்பட்ட பழத்தில் விழுந்ததைத்தான் சாப்பிட்டேன் என்று நினைத்தார்கள். கண்ணியமான பெரியோர்களே, பார்த்தா அது அவருடைய நிறுக்கப்பட்ட பழம் அல்ல, நிறுக்கப்படாத பழம். போறாங்க, எங்க போறாங்க, இங்கிருந்து ஒரு ஹராத்தை, ஒரு பேரிச்சம்பளத்தை ஹலால் சொல்லுவதற்காக வேண்டி எங்களால் ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு செல்ல முடியுமா? நாங்கள் செல்லுவோமா? அந்த அளவுக்கு எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறதா? இல்லை. அந்த ஸ்ரீதேவி சென்றார்கள். பல நாள் பயணம், பல நாள் கஷ்டம், பல நாள் வேதனை. ஒரு மாதி அந்த கடையை பிடிச்சு கண்டுகிட்டாங்க, போய் பேசினாங்க, நான் இந்த கடையில் பழம் வாங்கினேன், ஆனால் நீங்க இல்லை, வேற ஒரு மனிதர் இருந்தார். இப்படிதான் நடந்தது. நிறுவையில் இருந்த பழத்தை தான் நான் விழுந்த பழத்தை தான் நான் உண்டேன் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி அல்ல, அது நிறுக்கப்படாத பழம் விழுந்திருக்குகிறது, நீங்கள் எனக்கு ஹலால் சொல்ல வேண்டும் என்று. உடனே அவர் சொன்னார், இது எந்த கடல்ல, இந்த கடையை எனது சகோதரருடைய கடை, அவர் வீட்டிலே நோயாளியாக இருக்கிறார், நீங்கள் அவரிடத்திலே சென்று ஹலாலுக்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். கண்ணியமான பெரியோர்களே, அந்த மனிதருக்கு ஏராளமான பணங்கள் கொடுத்தும், ஏராளமான உதவிகள் கொடுத்தும், அவர்களுடைய காலிலே மண்டையிட்டு
அதனை ஹலாலாக தேடிக்கொண்டார்கள் இப்ராஹிம் நதுகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம்மை ஒரு மனிதனால் அநியாயமாக ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டு விட்டான் என்றால் ஏதோ ஒன்றில் அநியாயம் செய்யப்பட்டு விட்டான் நம்ம மன்னிப்பு கேட்கையும் இல்லை அதற்குரிய பரிகாரம் தேடவும் இல்லை அநியாயம் செஞ்சோம்ட ஏதாவது ஒரு அநியாயம் மோசடி செஞ்சிட்டோம் அல்லது அவனுடைய மானத்தை போக்காட்டி விட்டோம் அல்லது ஏதாவது ஒன்று செய்து விட்டோம் எந்த ஒரு பரிகாரமும் தேடவில்லை இந்த நிலையில் அவன் மௌத்தாயிட்டாண்டு சொல்லி சொன்னா நமக்கு நரகத்துக்குரிய அத்திவாரம் பவுண்டேஷன் போடப்பட்டு விட்டது நீங்க இதை மறந்து விடாதீர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில தவறுகள் எங்களை மட்டும் பாதிக்காது கண்ணியமானவர்களே, வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்குகிறது, அதுதான் ஹராம். ஹராமான உணவு அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் 40 வயதுக்கு மேல் விபச்சாரம் செய்வானாக இருந்தால் 40 வயதுக்கு மேல் விபச்சாரம் செய்வானாக இருந்தால் அவனது வம்சமே நாசமாகும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து நாளிலே அல்லாஹ் எந்த பாவம் செய்தவனையும் கடைசியாக தண்டனை அனுபவித்ததன் பிறகு பார்ப்பான். ஆனால் லாய் கொல்லிமுகமும் இந்த 40 வயசுக்கு மேல விபச்சாரம் செய்தவனை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியமான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரங்களிலே, எங்களுடைய தொழில் நிலையங்களிலே வருகின்ற மக்களோடு அழகாக வியாபாரிகள் பேச வேண்டும். அதே போன்று வியாபாரம் பெறுகின்ற மக்கள் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாகரிகமான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். இந்த நாகரிகமான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். குர்ஆனிலே எப்படி பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் 13 இடங்களுக்கு மேலே சொல்லுகிறான். உண்மை பேசுங்கள், அழகாக பேசுங்கள், நேர்மையாக பேசுங்கள், மரியாதையாக பேசுங்கள், ஒழுக்கமாக பேசுங்கள், தலையை தாழ்த்தி பேசுங்கள். ஒரு வியாபாரிக்கு அவருக்குரிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அந்த வந்த மனுஷனுக்குரிய கண்ணியத்தை வியாபாரி தரணும். ஆக கண்ணியமானவர்களை, இப்படி ஒரு நேர்மையான ஒரு வியாபாரியாக இருந்தால் அவர் நாளை சுவர்க்கத்திலே நபிமார்களுடனும் சித்தீக்கின்களுடனும் சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக அத்தகைய உன்னதமான சீதேவிகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய வியாபாரிகளை பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மக்கள் செய்கின்ற தான தர்மங்களை ரப்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொருட்டால் நீ கபூல் செய்து அருள் புரிவாயாக. இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. இந்த ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிவாயாக. ஹராத்தை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஹலாலான தொழில் வாய்ப்பை தந்தருள் புரிவாயாக. ஹராத்தை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. இந்த ஊரை பாதுகாத்து அருள் புரிவாயாக. மாணவ செல்வங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களது துஆக்களை கபூல் செய்து அருள் புரிவாயாக. வ ஆகிர தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله المتفرد بالعزة والجلال وهو لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا مولانا محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين والحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله صاحب الحكمة والفرقان صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما دام الأيام أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من فتنة الدارين وتنجيكم من عذاب الأليم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر بارك الله صدق الله المولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم ورب حليم فاستغفره إنه الغفور الرحيم
الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان أعزنا بالإسلام وأكرمنا بالإيمان والصلاة والسلام على خير خلق الله سيدنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وصحابه الأبرار وعلى جميع إخوانه من النبيين والمرسلين وسلام الله عليهم أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعلموا عباد الله أن الله أمركم أمرا عظيما قال الله عز وجل في شأن محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا وشفيئنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم شفيع الأمة وعلى آله وصحابه أربعة الأخيار أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وعن ستة البررة الذين هم تمام العشرة وأفضل من بعي نبيك تحت الشجرة وعن السبتين الإمامين الشهيدين سعيدين سيدنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن أمهما فاطمة الزهراء بنت رسول صلى الله عليه وسلم وأمي نبيك حمزة والعباس رضي الله تعالى عنهما وعن أزواجه طاهرات أمهات المؤمنين وعن سائر الصحابة كلهم رضوان الله تعالى عليهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب دعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار لا تصوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بصد دار وبئس المسوى وبئس القرار ربنا يغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله جليل جبار يزيدكم يهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.